वेलकम बैक टू अवर चैनल भवन सरण लाइफस्टाइल ना उ सरणिया इनकी और कुकिंग वीडियो सिंपला ईसिया से स्वीट रेसिपी दा पाल पेड़ा अदुक्कु एन्नेन्ना इंग्रेडिएंट्स तेवै अप्पडिंगिरदु वीडियो कुल्ला पोय तेरिंजिक्कलाम वांगा टीस्पून வந்து நெய் போட்டுக்கலாம் இது வந்து பாதாம் பருப்பு கொஞ்சம் பொரிச்சு வச்சிக்கிறதுக்காக ஹீட் ஆயிச்சி இப்போ வந்து கொஞ்சம் பாதாம் பருப்பு நமக்கு தேவை அதனால இது கொஞ்சம் வந்து வறுத்து வச்சிக்கலாம் கொஞ்சம் பிரவுன் கலர் வந்தா போதும் ஏனா இது மேல வந்து பால் பேடா மேல நம்ம வைக்கிறதுக்காக தான் அதனால லைட்டா பிரவுனிஷ் வந்தது எடுத்துக்கலாம் பிரவுன் கலர் ஆயிச்சி இது போதும் இப்போ இத நான் எடுத்து தனியா ஒரு பவுல்ல வச்சிக்கிறேன் இந்த நெய் வேஸ்ட் பண்ணவேனா இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 லிட்டர் பாலை வந்து இந்த நெய்யோடே போட்டு காய்ச்ச போறேன் பால் வந்து காய்ச்சாத பால் தான் க்ரீமி பாலா இருந்தா இந்த டிஸ்க் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இதிலே நான் ஊத்திற பால் கெட்டு போகாது ½ லிட்டர் பால் எடுத்துக்கோங்க இந்த டிஸ்க்கு பால் இப்ப கொதிச்சு வந்துட்டிருக்குது சோ அப்பப்ப கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க இல்லனா அடிபிடிக்க வாய்ப்பில்ல நம்ம நான் ஸ்டிக் தான் வச்சிருக்கோம் सपोज நான் ஸ்டிக் வைக்காதவங்க கொஞ்சம் அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க பால் கொதிச்சிடுச்சு இதோட நம்ம பால் பவுடர் எடுத்து வச்சத நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இது பண்ணிக்கோங்க இல்லனா கட்டி தட்டிடும் சோ லம்ஸ் பாம் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது கிண்டி விட்டுட்டே இருங்க இனிமேல் வந்து நீங்க கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க அப்படியே வச்சிட்டீங்கனா அடி பிடிச்சிரும் பால் பவுடர் போட்டு கொஞ்ச நேரத்துல வந்து பால் கொஞ்சம் திக் ஆயிட்டே வரும் சோ அத இப்படி இப்படி எடுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கனா உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகாது கொஞ்சம் திக் ஆயிட்டே இருக்கு பாருங்க இந்த சைடுல இருக்குறதெல்லாம் கொஞ்சம் அப்பப்ப எடுத்து விட்டுருங்க அப்படி இல்லனா உங்களுக்கு தீஞ்சிரும் शुगर कमिया इदिले ना पादी दा सेक पोरें एना इदुकु शुगर रोंब तेवा पड़ादु पोदो वेनना स्वीट अधिकमा सापड़ आला अंदा कोंज वेना एक्स्टेंड पनिकोंग एनक इंद शुगर पोदो पोटेटे किंडी विटरुंग शुगर पोटे नल्ला किंडी विटेटे इरुंग कोंज तन्नी विट मादी वरुम अदु ओन्नु इल्ल कोंज नेरत्तुल इदु केट्टी आयिडुम इप्पो वंदु इदोड सेर्त्तु एलक्का तूळैयुम सेर्त्तुक्कलाम इप्पो नम्म बादाम पर्पी सेत्तुक्कलाम नल्ला किंडी विट्टुरुंग இந்த சைடு ஃபுல்லா நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடுத்து 2 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அதோட நெய் போதும் அதுக்கு மேல நெய் தேவைப்படாது இரண்டாவது ஸ்பூன் நெய்யும் இப்ப நான் சேர்த்துக்கிறேன் नहीं तो दो इधर कमाल सेक में
உங்களுக்கு இந்த பேன்ல வந்து பால் பேடா ஒட்டாம வரணும். அது வரைக்கும் நமக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா பேன்ல ஒட்டவே இல்லை. ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். இருந்துச்சுன்னா ஹீட்டாவே இருக்கும். ஸோ அதனால ஒரு தட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சதும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பால் பேடா வந்து நம்ம கையில் பிடிக்கணும். அதை எப்படி பிடிக்கலான்றதை பார்க்கலாம். கொஞ்சம் ஆற வச்சிட்டு இருக்கிறேன். பால் பேடா நல்லா ஆறிடுச்சு. என் கை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்து நம்ம கையில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, உங்கள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை அப்படி இப்படின்னு வரும், கண்டுக்காதீங்க. பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்துடும். இப்போ இது மேலே நம்ம வந்து ஒரு வறுத்து வச்ச பாதாம் பருப்பை இதில் வச்சிடலாம். ஸோ நெய் போதும், திரும்ப திரும்ப நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். நெய் பத்தலைன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு பாதாம் பருப்பு வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு வேணா கூட வச்சுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். ஆஹா, செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒருத்தரை கூப்பிடணும். யாரும் கூப்பிடலான்னா நமக்கு ஒரு ஆள் சிக்கிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் தான். ஒரு நிமிஷம் இருந்தால் அவரை கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வர முடியுமாங்க? என்ன பொழப்புது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கொஞ்சம் பால்பட சூப்பரா இருக்கு. அது இல்லாம வந்து சுகரும் கரெக்டா இருக்கு. உள்ள வந்து பாதாம் பருப்பு ஏதாவது கலந்து போட்டிருக்க போல இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஓகே, கேமரா ஓடிச்சு. ஓ அப்படியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்க வீட்டில் செஞ்சத புதுசாக ஒரு டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஒய்ஃப் செஞ்சிருக்காங்க பால் பேடா, ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டில் இருக்க ஒய்ஃப்ட சொல்லி செஞ்சு பார்க்க சொல்லுங்க. அதோட ரிசல்ட் என்ன நீங்களும் செக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.